ஹலோ 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 இவ லாவண்யா இருக்காங்களாங்க? லாவண்யா தானா? இல்ல, ஒரு குழந்தை கோபாலபுரத்துல இருக்கு, உங்க நம்பர் கொடுத்துருக்கு. அம்மா இந்த சொல்லு, கேட்டு கூப்பிடுமா, நீ பேசு. வந்து கூட்டு போ சொல்லு. ரோட்லயே விட்டு போயிட்டீங்க. நம்ம சென்னை கோபாலபுரம்ங்க. தெரியாது, என்னங்க தூங்கிட்டு இருக்கீங்களா நீங்க? என்னங்க, ஒரு குழந்தை ரோட்ல இருக்கு, உங்க நம்பர் கொடுத்துருக்காங்கன்ற, நீங்க யாரும் தெரியாதுன்னு சொல்றீங்க, புரியலங்க எனக்கு. இல்லைங்க, இப்போ நிறைய பேர் அப்படி தான் வந்து ரோட்லேயே விட்டு போயிடுறாங்க குழந்தைங்கள்லாம். இதெல்லாம் நடக்குது, அதனால தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அங்கே ஒரு சிசிடிவியில் பார்த்தோம், ஒரு சுடிதார் போட்டு ஒரு லேடி இருந்தாங்க, அதனால தான் இப்போது அதை கேட்குறோம். கேளு, ஒரு நிமிஷம் இருங்க, குழந்தைகிட்ட பேசுங்க, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அது குழந்தை பொய் சொல்லாதில்ல. கேளு, அம்மா கூப்பிடு, உங்கள் அம்மா வந்தால் கூப்பிடு. ஹலோ ஹலோ, இங்கே இருக்கம்மா, ரோட்டில் விட்டுட்டு போயிட்டீங்க. மனோரா, மனோரான்னு சொல்றாங்க. நம்பர் மாத்தி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார், எனக்கு தெரியல. இல்லைங்க, கரெக்டாக நம்பர் சொல்றாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் சொல்றாங்க, நம்பர் எழுதி காமிக்கிறாங்க, வாயால சொல்ல மாட்டாங்க, நம்பரை மட்டும் எழுதி காமிக்குது. என்னங்க, இல்லை உங்கள் நம்பர் தான் சொல்கிறாங்க. உங்கள் நம்பரில் வந்து போடும்போது வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோவும் வந்ததுங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு இதுதான் என் அம்மான்றா. வாட்ஸ்அப்பில் நான் என்ன ஒரு நிமிஷம் இருங்க சார், விளையாண்டுருக்கீங்களா? நீங்கள் அந்த குழந்தையோட ஃபோட்டோ அனுப்புங்க வாட்ஸ்அப்பில், நான் பார்க்குறேன். நான் குழந்தையோட ஃபோட்டோ அனுப்பிட்டுமா? இருங்க, நான் அனுப்புகிறேன், இப்போ அனுப்புகிறேன், வெயிட் பண்ண சொல்லு. இப்போ ஏன் கேளு, அம்மா வந்து ஏம்மா போய் சொல்கிறீங்க, என்ன போய் சொல்கிறீங்க, என்ன ஏன் விட்டு போனீங்கன்னு கேளு. லாவண்யாவாங்க உங்க பேரு? அதான் லாவணி, லாவணின்னு எழுதி காமிக்கும் போது லாவண்யான்னு எழுதுறா, சொல்லும் போது லாவணி லாவணின்றா. என்ன அம்மா பேரு? என்னங்க, ஏன் போட்டோ எதுக்குங்க நீங்க கேக்குறீங்க? என்னங்க, நீங்க குழந்தையோட போட்டோ அனுப்பலாம். ஒரு ஒரு என்னங்க, ஒரு நல்ல விஷயம் சொல்ல வரேன், என் போட்டோ சேர்த்து அனுப்ப சொல்றீங்க, வாட்ஸ் அப் ரீசன் மேனோ? இல்லைங்க, நான் கேட்கறதுனா, ஒரு குழந்தை எப்படிங்க ரோட்ல விட்டு போறீங்க? இப்படி கேட்டா ஒரு பொறுப்பே இல்லாம ஆன்சர் பண்ணுங்க. இருங்க இருங்க, நான் இப்போ கேட்டு பஞ்சாயத்தை முடிச்சிடறேன். நீ விட்டு, அவங்க விட்டு போனாங்களா? யார் விட்டு போனது உன்னை ரோட்ல? யார் விட்டு போனது உன்னை? இவங்கண்ணா லாவண்யா, அம்மா தானே அவங்க, அக்கான்ற திடீர்னு கரெக்டா சொல்லு. அம்மாவா அக்காவா அவங்க? அம்மான்னு சொல்றாங்க, விட்டு போயிட்டாங்கன்றாங்க. இருங்க, குழந்தைகிட்டே கொடுக்குறேன், நீ பேசு. வந்து கூட்டு போமா, தயவு செஞ்சு கூட்டு போமா, தயவு செஞ்சு. இல்லடா, நான் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து போய் விட்டுட்டுமாங்க குழந்தைய. இல்லைங்க, உங்களால முடியலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன், அவங்க வந்து விசாரிச்சுப்பாங்க. சரி, எங்க இது மாதிரி இன்னொரு இடத்துல எங்கனா குழந்தை விட்டு போயிருக்கீங்களா? எங்கனா சரி, ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. மனோரா சொல்லு. சரித்ரனின் நரித்தனம் சொல்லு. லாவண்யா, நான் தான் சரித்ரன் பேசுறேன். நானும் என் பொண்ணு சேர்ந்து உங்களை பிராங்க் பண்ணோம். அம்மா என்ன வந்து கூட்டு, ஓகே லாவண்யா, டேக் கேர் டேக் கேர், பாய் 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 சொல்றேன் லாவண்யா ஆண்டி, பாய் சொல்லிடு. இல்ல, ரொம்ப பாசம் சொல்லு. ஓகே ஆண்டி, பாய் சொல்லிடு ஆண்டி, பாய். சாரி ஆண்டி சொல்லிடு. ஓகே லாவண்யா, டேக் கேர், பை பை. பாய் பாய். ஐயோ ஐயோ, என்னத்தை சொல்ல. ஓகே, இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பிராங்க் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறீங்க? 92.7 BFM ஃபேஸ்புக் தமிழ் பேஜுக்கு போயிட்டு உங்கள் பேர் கொஞ்சம் பேசிட்டு, சார் இத்தனை நரி இத்தனம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு மறக்காம உங்கள் காண்டாக்ட் நம்பரை அனுப்பிச்சு விடுங்க, சரியா? மற்றலாம் நான் பார்த்துக்கிறேன். ஸ்டே டியூன் டு 92.7 BFM. இது உங்கள் வாய்ஸ், நான் உங்கள் சார் இத்தனை. Trying to tell me I'm a madman, so I'm heading back and back into my backpack. There ain't nothing that I want, I can't have.